உயிருக்கு உயிரான தனது காதலை ஏற்க மறுத்தவள் மாற்றானின் மனைவி என்றும் பாராமல் வீடியோவை காட்டி மிரட்டி தனது காம பசிக்கு இரையாக்கி வந்த இவன்தான் செல்வதுரை. விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணை நல்லூர் யோக ஆஞ்சநேயர் கோவில் அருகில் செல்வதுரையின் சடலத்தை கண்டெடுத்த போலீசார் இரண்டு தனிப்படைகளை அமைத்து விசாரணையை தீவிரப்படுத்தினர். செல்வதுரை இறுதியாக ஷர்மிளா என்ற பெண்ணுடன் தொலைபேசியில் பேசியது தெரியவர விசாரணையை அங்கிருந்து தொடங்கியுள்ளனர் போலீசார். இதில் வெளிவந்திருக்கும் பல திடுக்கிடும் தகவல்கள் திருவெண்ணை நல்லூர் மக்களை அதிர்ச்சியடைய செய்துள்ளது என்றுதான் கூற வேண்டும். காந்தளவாடி பகுதியைச் சேர்ந்த ஷர்மிளாவை செல்வதுரை ஒருதலையாக காதலித்ததும் இந்த ஒருதலை காதல் விவகாரம் ஷர்மிளாவின் பெற்றோருக்கு தெரியவர சிங்கப்பூரில் வேலை பார்க்கும் உறவுக்காரரான ஐயனார் என்பவருக்கு ஷர்மிளாவை திருமணம் செய்து வைத்துள்ளனர். இந்த நிலையில் ஷர்மிளாவின் கணவர் பணி நிமித்தமாக வெளிநாடு சென்றுவிட குழந்தையுடன் தாய் வீட்டிற்கு வருகிறார் ஷர்மிளா. அப்போது ஷர்மிளாவை பார்த்த செல்வதுரை தனது காதலை ஏற்காதவளை எப்படியாவது அடைந்துவிட வேண்டும் என திட்டமிட்டு ஷர்மிளா குளிப்பதை யாருக்கும் தெரியாமல் செல்போனில் வீடியோவாக பதிவு செய்கிறார். இதனையடுத்து தனது செல்போன் பதிவை ஷர்மிளாவிடம் காண்பித்து சமூக வலைத்தளங்களில் பரப்பி விடுவேன் என மிரட்டி தனது காம இச்சைக்கு அடிபணிய வைக்கிறார். எங்கே மானம் போய்விடுமோ என்ற அச்சத்தில் செல்வதுரையின் ஆசைக்கு ஷர்மிளா இணங்க தொடர்ந்து பலமுறை தனது காம பசியை செல்வதுரை தீர்த்து வந்ததாக தெரிகிறது. இதன் காரணமாக ஷர்மிளா கருவுற்றதாகவும் அக்கருவை மாத்திரை மூலம் செல்வதுரை களைத்ததாகவும் கூறப்படுகிறது. இதையடுத்து ஷர்மிளா தனது கணவர் வீட்டுக்கே திரும்ப அங்கேயும் போய் தனது மிரட்டல் நாடகத்தை அரங்கேற்றியிருக்கிறார் செல்வதுரை. இதனை பொறுத்து கொள்ள முடியாமல் செல்வதுரையை மிரட்டுவதற்காக தற்கொலை செய்யப்போவதாக கூறிவிட்டு அறைக்குள் சென்று தாழிட்டு கொண்டு ஷர்மிளா தூக்கிட முயற்சிக்க இதனை ஜன்னல் வழியாக பார்த்த செல்வதுரை எங்கே போலீஸில் சிக்கிவிடுவோமோ என பயந்து அங்கேயே தூக்கிட்டு தற்கொலை செய்து கொள்கிறார். இதை பார்த்த ஷர்மிளா என்ன செய்வதென்றே தெரியாமல் கல்லூரியில் உடன்படித்த நண்பர்களுக்கு தகவல் தெரிவிக்க தோழிக்கு உதவ ஓடோடி வந்த நண்பர்கள் சினிமாவில் வருவது போன்று செல்வதுரையின் சடலத்தை இருசக்கர வாகனத்தில் முன்வொருவர் பின் ஒருவருமாக நடுவில் கிடத்தி யோக ஆஞ்சநேயர் கோவில் அருகில் கிடத்திவிட்டு சம்பவத்தை மறைக்க உதவியுள்ளனர். இதையடுத்து ஷர்மிளா மற்றும் அவருக்கு உதவிய நான்கு நண்பர்களையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். ஒருதலை காதல் என்ற பெயரில் காம களியாட்டமாடிய செல்வதுரை பயத்தில் தூக்கில் தொங்கியதற்காக அவனது ஆசைக்கு இணங்கியதற்காக ஷர்மிளா சிறை சென்றது மட்டுமின்றி தோழியின் வாழ்க்கை பாழாகிவிடக் கூடாது என்ற நல்லெண்ணத்தில் உதவிய நண்பர்களும் தற்போது கம்பி எண்ணிக்கொண்டிருக்கின்றனர். தான் மிரட்டப்படுவதை ஷர்மிளா அன்றே வீட்டாரிடம் தெரிவித்திருந்தால் பிரச்சனைக்கு தீர்வு கிடைத்திருக்கும். ஆனால் மானத்துக்கு பயந்து ஷர்மிளா மறைத்தது இப்பேற்பட்ட விளைவை ஏற்படுத்தியிருக்கிறது.